இந்த ஒரு துதி, இந்த ஒரு கரகோஷம், இந்த ஒரு ஆர்ப்பரிப்பு, இந்த ஒரு அகமகிழ்வு, இந்த ஒரு சத்தம், இது பாருங்க எப்பவுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம மௌனமாயிடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டாங்களாம். 20 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மௌனத்தில் இறங்குகிறவர்கள், நீங்கள் மௌனமாகவே இருந்தீங்கன்னா உங்கள் உணர்வு, உங்கள் ஃபீலிங்லாம் ரொம்ப பேடாக இருக்குன்னு அர்த்தம். நான் மௌனமாக இருப்பதற்கு கல்லறையில் வாழக்கூடியவர்கள் அல்ல, நான் உற்சாகமாக இருப்பதற்கு தேவனோடு வாழக்கூடியவர்கள். அப்போது இது நான் சொல்கிறேன், இந்த இந்த 1 காலையில் மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது, உங்ககிட்ட எப்படிப்பட்ட ஆராதனை இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட பெரிய ஆதாரம் இல்லை, பெரிய வசதி ஒன்றும் இல்லை, பெரிய பலன் ஒன்றும் இல்லை, பெரிய ஆற்றல் ஒன்றும் இல்லை. கர்த்தர் கேட்கிறாரு, ஆராதனை இருக்கா? ஆதாரம் செய்யாதது ஆராதனை செய்தது. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் இருக்கு பாருங்க, அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோனுடைய காலம், அநேகருடைய காலங்கள், அதில் விசேஷமா கிதியோனுடைய நாட்கள், அவனுடைய காலங்களில் பாருங்க, பெரிய திரளான இஸ்ரவேல் மக்கள் மீதியானியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதிரிகளால் ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பவர் அதிகமாக இருக்குது, எதிரிகளுக்கு யுத்த ஆயுதம் இருக்குது, போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய, வருத்தப்படுத்தக்கூடிய, மேற்கொள்ளக்கூடிய எல்லா ஸ்ட்ரென்த்தும் மீதியானியர்கள் கையில் இருக்குது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா கிதியோனை எழுப்புகிறார், பராக்கிரமசாலி கர்த்தர் உன் கூடவே இருக்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, இப்படிலாம் சொன்ன உடனே கிதியோனுக்கு உற்சாகம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறான், இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஆட்களை அனுப்பி சொல்லுகிறான், கர்த்தர் பட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் என் பக்கம் வாருங்கள், கர்த்தர் நமக்கான ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துவார். அப்படி கிதியோன் சொன்ன உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய 1000 மக்கள் வந்துட்டாங்களாம், 20,000, 30,000, 40,000 பேர் வந்துட்டாங்களாம், வாங்க சேர்ந்து போய் நம்ம கிதியோனர்களை மேற்கொள்ளலாம், மீதியானியர்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு வராங்களாம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இதில் பயந்தாங்கோழிங்களாம் சில பேர் இருப்பான், பேருக்கு சும்மா வந்து உசு பேத்துற மாதிரி ஏதாச்சும் சேஷ்டெல்லாம் பண்ணுவான், அப்படி பண்ணிடலாம் சார், இப்படி பண்ணிடலாம் சார் சொல்லுவான், யுத்த காலத்தில் வரும்போது முதுகாட்டி ஓடி போயிடுவானுங்க. அப்போ கிதியோன் கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, பயந்தாங்கோழிலாம் ஓடி போயிருங்க, கர்த்தருக்காக வைராக்கியமானங்க மட்டும் நில்லுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். நீங்கள் அப்புறம் வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:7 வாசித்து பாருங்கள். அப்புறமா 1000 வந்தாங்க இல்லையா, மொத்த பயல்களும் ஓடி போயிட்டு 300 தான் தேருது. 1000 வந்துட்டு இப்போ எத்தனை பேர் தான் தேடுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம், 300 பேர் தான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிறது 300 பேர், அவன் இருக்கிறது 1000 பேர், இந்த பவரை வச்சு அவனை காலி பண்ண முடியாது. இப்போ நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன், என்னென்னா அத்தனை பேரும் சேர்ந்து எக்காலம் ஊதுங்கன்றாரு, ஆர்ப்பரிங்கன்றாரு, அல்லேலூயா ஷவுட் பண்ண சொல்கிறாரு. பாருங்க என்ன ஆச்சா, 7 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:22 வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:22 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெட்சிதா மட்டும், தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் கொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. 300 பேர் தான் இருக்காங்க, பெரிய ஆதாரம் ஒன்றும் இல்லை, இவங்க கையிலேயே கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, யுத்தம் பண்ணுறதுக்கான பெரிய ஆயத்தங்கள் இல்லை, ஆனால் எக்காலம் இருக்கிறது, ஆர்ப்பரிப்பு இருக்கிறது, கர்த்தரை உயர்த்துகிற அந்த சத்தம் இருக்கு, அந்த எனர்ஜி இருக்கு, அந்த ஒரு பவர் இருக்கு பாருங்க. இதை மட்டும் 300 பேர் செலுத்தினாங்க,
செலுத்திட்டு நீங்க அதுக்கு முந்திய வசனம் பாருங்க. அவரவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவ்வளவுதான். அதுக்கு முந்திய வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதுக்கு மேல இருக்கிற வசனம் 21 வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 1000 தலைவலி இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 பிசாசு இருக்கலாம், 1000 எதிர்க்கிற மனுஷங்கள் இருக்கலாம், மோசமான சூழ்நிலை இருக்கலாம். ஒன்று மட்டும் பண்ணுங்க, ஒன்று மட்டும் பண்ணிடாதீங்க, சண்டை போட போயிடாதீங்க. இவங்க யாரும் யுத்தம் பண்ண போல, அட்டாக் பண்ண போல, எதிர்க்க போல, இவங்க ஆர்ப்பரிக்க போனாங்க, ஆராதிக்க போனாங்க. ஆள் கம்மி தான், ஆதாரம் இல்லை, ஆனால் ஆராதனை இருக்கு வாழ்க்கையில். நான் சொல்கிறேன், உங்ககிட்ட என்ன இருக்கோ இல்லையோ முக்கியம் இல்லை, ஆண்டவரை துதிக்கிற ஒரு துதி, ஒரு ஆராதனை, அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு கம்பீரம் இருந்துச்சுன்னா உங்கள் கண்கள் காணும். நீங்கள் துரத்த மாட்டீங்க, அவங்க தானாகவே ஓடி போயிடுவாங்க. தீமைகள் ஓடி போகும், நஷ்டங்கள் ஓடி போகும், கஷ்டங்கள் ஓடி போகும், வருத்தங்கள் ஓடி போகும். மிரட்டிய வருத்தங்கள் உங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கி போவதை, ஓடி போவதை உங்களுடைய கண்கள் பிரத்யட்சமாய் காணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. இன்னைக்கு கர்த்தருக்கு வேண்டிய மக்கள் யார் தெரியுங்களா? யுத்தம் பண்றவங்க இல்ல, சத்தம் பண்றவங்க. என்ன சத்தம்? துதியின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தம், எக்கால சத்தம், ஆர்ப்பரிக்கிற சத்தம். இவங்க துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இவங்க ஓடல, இவங்க அவங்க இடத்துல நிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிற்பீர்கள், சத்துருக்கள் ஓடி போவார். தேவன் உங்களை நிற்க வைப்பார். உங்கள் கண்களுக்கு முன்பதாக தீமைகள் காணாமல் போகும்படி கர்த்தர் செய்வார். இப்ப நான் முழுமையா, முழுமையா, மொத்தமா, பரிபூர்ணமா நம்புவேன், நம்புவேன் சொல்வோம், நம்புவேன் இயேசு. மனிதர்களை நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, மனிதர்களை நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை. எங்களின் பலன் நீரே, என்றும் எங்கள் அடைக்கலமே. சொல்வோம், எங்களின் பலன் நீரே, என்றும் எங்கள் அடைக்கலமே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். மீண்டும் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திருப்பே. வாய்களை திறந்து நாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லா திட்டங்கள், தீர்மானங்கள், பிளான், கடமை, உத்தரவாதம், போக்கு, வரவு, கொடுக்கல், வாங்கல், வாய்களை திறந்து ஆண்டவரே நான் முற்றிலுமா கொடுத்துடுறேன் ஐயா. நாளைய தினத்தில் என்ன நிகழும் என்பதை அறியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை. ஏன்னா நாளைய தினத்துக்காக நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த நாள் தான் கவலைப்படணும். ஏன்னா நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறவர்கள், நாங்கள் கவலையோடு இருக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் கவலையோடு குடும்பம் நடத்துகிறவர்கள் அல்ல, நாங்கள் கர்த்தரோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே கருத்தான கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்திலே எங்கள் காரியங்களை நாங்கள் சாட்டி விடுகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய காரியம், எங்கள் ஊழியத்தின் காரியம், எங்கள் வேலைகள், எங்கள் வருமானங்கள், எங்கள் படிப்பு, எங்களுடைய உத்தரவாதங்கள் எல்லாவற்றையும் உன்னத கரத்திலே ஒப்பு கொடுத்துறோம் ஐயா. நீர் மேற்போட்டுக் கொள்வீராக, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவரிடத்திலே அர்ப்பணிப்பதை எல்லாம், ஒப்பு கொடுப்பதை எல்லாம் அவர் காத்து கொள்வார், அவர் பொறுப்பெடுப்பார் என்ற உச்சித நம்பிக்கையோடு நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறோம். கர்த்தாவே, உம்மேல் எங்கள் பாரங்களை வைத்து விடுகிறோம். பாரத்தை நாங்கள் உங்க மேல வைக்கிறோம், நம்பிக்கையை நாங்கள் சத்தியத்தின் மேல நாங்கள் வைக்கிறோம், வார்த்தையின் மேல நாங்கள் வைக்கிறோம். நீர் நடத்துவீர் என்ற பெரிய ஒரு நிம்மதியோடு, விசுவாசத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல இன்பமா அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா, இனிமையா அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜபங்களை கேட்கிறவரே ஸ்தோத்திரம், பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம், கை கூடி வர பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா.